நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று 4 குஷ்டரோகிகளை சொல்ல வைத்த கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உயர்ந்த கருத்துக்களை உலகம் தருமுடியும், உயர்ந்த வாழ்க்கையோ இயேசு மட்டும் தருவார் என்பது ஜீவ நீரோடையிலிருந்து ஒழுகி வரும் ஒரு சொட்டு. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். பண்ண விலை பங்களா, அங்கு செல்வதற்கோ பலருக்கு பயம். ஏனெனில் அங்கு சென்றவர் எவரும் தனி மனிதனாய் திரும்பியதில்லை. வாழ்வின் ஒளியாம் கிறிஸ்துவை மனிதருக்கு காட்டும் பங்களா அது. அங்கு சென்றவர்கள் கிறிஸ்துவை இதயத்தில் ஏந்தியபடிதான் திரும்ப முடியும். அந்த பங்களாவிற்கு சொந்தக்காரர் தாமஸ் வாக்கர் என்பவர். இயேசுவின் தொண்டராய் இங்கிலாந்து நாட்டை விட்டு இந்தியா வந்து அடைந்தார். திருநெல்வேலியின் திருப்புமுனையாய் தன்னை தியாகம் செய்தார். பேராயர் சார்ஜென்ட் அவர்களுடன் இணைந்து பேரானந்தத்தை மக்களுக்கு அளித்தார். வாழ்வின் உண்மையை எடுத்துரைத்தார். கிறிஸ்தவர்களை எண்ணிக்கையில் உருவாக்காமல் நடமாடும் உண்மை கிறிஸ்தவர்களாக உருவாக்கினார். வலுவான திருச்சபைகள் வசீகர தோற்றத்துடன் வானலாவ எழுமின. அநேகர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவின் மந்தையில் இணைந்தனர். சிந்தையில் மகிழ்ந்தனர், செயலில் உயர்ந்தனர். உவாக்கர் கிராமம் கிராமமாக நடந்தும் மாட்டு வண்டியில் சென்றும் ஊழியம் செய்தார். பண்ண விலை வட்டாரம் அசைந்தது, உயிர் பெற்றது, உயிர்த்து எழுந்தது, செழித்து வளர்ந்தது. ஏமி கார்மைக்கல் அம்மையார் ஊழியம் நிலைத்து நிற்க வழி செய்தார் தாமஸ் வாக்கர். இதனால் டோனா ஊரில் அநாதை பிள்ளைகளின் இல்லம் உருவானது. அநேக ஆவிக்குரிய கூட்டங்கள் நடத்தி மக்களை விழிப்படைய செய்தார் தாமஸ் வாக்கர். இந்தியர்களின் ஆன்மீக எழுச்சிக்கு அடித்தளமிட்டார், நற்செய்திக்கு உரமிட்டார் வாக்கர். மிஷினரிகளின் மிஷினரியாக, நற்செய்தி வீரனாக ஓயாமல் ஓடி உடைத்த திருநெல்வேலி வாக்கர் என்று அழைக்கப்படும் இவர் 1859 ஆண்டு இதே நாள் பிப்ரவரி மாதம் பிறந்தார். அன்பரே, இந்த நாளில் ஒருவருக்காவது சுவிசேஷ கூறம் முன்வருவோமா? ஆண்டவரே, இந்த நாளில் நான் சந்திக்கும் நபர்களை உமக்குள் வழிநடத்த எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.